தமிழ் டிக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு நீட்டிக்கப்படுமா முதல்வரின் பதில் இதோ இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவுவதற்கு காரணம் கூட்டமாக சேருவதுதான் நாம் தனிமைப்படுத்தி கொண்டால்தான் இந்த நோய் மேலும் பரவாது இந்த நோயை தடுப்பதற்கு ஒரே வழி நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வது மட்டுமே இந்த தொற்று நோய் எளிதாக பரவக்கூடிய ஒன்று வீடியோக்கள் மூலமாக நாம் மக்களுக்கு இதை பற்றி கொண்டுதான் இருக்கிறோம் தமிழகத்தில் இதுவரை ஏழு பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலேயே பல நோயாளிகளுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துள்ளது எனவே மக்கள் விலகி இருக்க வேண்டியது அவசியம் விலகி இருப்பதன் மூலமாகத்தான் இந்த நோய் பரவாமல் தடுக்க முடியும் இதுதான் ஒரே வழி அரசு உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை மக்களுக்கு நோய் பரவக்கூடாது என்றுதான் நினைக்கிறோம் அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது என்றால் அது மக்கள் நலனுக்காகத்தான் இருக்கும் இதை மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசு சட்டம் போடும் அதை கடைபிடிக்க வேண்டியது மக்கள்தான் என்றார் சூசகமாக முதல்வர் அவர்களுடைய இந்த பதில் மூலமாக இந்த தடை உத்தரவு நீட்டிக்கப்படும் என்றே தோன்றுகின்றது வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கொரோனா பரிசோதனை அதிக அளவில் செய்யப்பட உள்ளது இதனை அடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் தமிழகத்தில் கூடுவதற்கான வாய்ப்புக்களே உள்ளது இன்னும் சில நாட்களில் இந்த தடை உத்தரவு நீட்டிக்கப்படுமா அல்லது தளர்த்தப்படுமா என்பது தெரிய வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர் செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்